நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் தயாளினி காயாம்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். நெல் கொள்வனவு நடவடிக்கை இம்மாதம் 15 வரை இடம்பெறவுள்ளது. முட்டையை இறக்குமதி செய்ய நடவடிக்கை. வறட்சியான காலநிலையினால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது. விசா விநியோகத்தின் மூலம் இலங்கைக்கு கூடுதல் வருமானம். காணாமல் போனவர்கள் பற்றிய அலுவலகத்திற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள். இஸ்ரேல் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அல் ஜசீரா ஊடக வலையமைப்பு கண்டனம். இனி விரிவான செய்திகள். பெரும்போக நெல் கொள்வனவு நடவடிக்கை எதிர்வரும் 15 பூர்த்தியடையும் என நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு காலப்பகுதியில் இடைநிறுத்தப்பட்டிருந்த நெல் கொள்வனவு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் விவசாயிடமிருந்து இதுவரை நெல் கிடைக்கவில்லை என சபையின் தலைவர் புத்திக இத்தமல்கொட தெரிவித்தார். எதிர்வரும் 15 வரை நெல்லை கொள்வனவு செய்ய சபை திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு இலவச அரிசியை வழங்கும் அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்தின் கீழ் விவசாயிடமிருந்து ஆலை உரிமையாளர்கள் கூடுதலான விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்கிறார்கள். இதனால் அரசாங்க நெல் களஞ்சியங்களுக்கு குறைவான நெல் வகைகளை கிடைப்பதாகவும் அவர் கூறினார். முட்டையை மீண்டும் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அரச பல்நோக்கு கூட்டுத்தாபனம் இதற்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறது. ஒரு சில உள்நாட்டு முட்டை உற்பத்தியாளர்கள் சந்தையில் போலி முட்டை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த முயன்று வருகிறார்கள். நுகர்வோருக்கு குறைந்த விலையில் முட்டையை வழங்கும் நோக்குடன் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் தற்சமயம் நிலவும் வறட்சியான காலநிலையினால் பல்வேறு நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக மகாபலி அதிகார சபை அறிவித்துள்ளது. கொத்மலை நீர்த்தேக்கம், கலாவெவ, திமுலாகல, கந்தலாய் குளங்களின் நீர்மட்டம் குறைவடைந்திருப்பதாக மகாபலி அதிகார சபையின் பிரதிபணிப்பாளர் நாயகம் நிலாந்த தனபால தெரிவித்துள்ளார். நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது பற்றி இந்த பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் கூடுதலாக கவனம் செலுத்துவது அவசியமாகும். ஆனால் இந்த பகுதிகளில் இதுவரை நீர்ப்பாவனை பற்றிய நெருக்கடி நிலை ஏற்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் என்று பாராளுமன்றத்தின் தொலை தொடர்பாடல் பிரிவு அறிவித்துள்ளது. பாராளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இது தொடர்பான விண்ணப்பங்களை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். இம்மாதம் 27 முன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை அனுப்பி வைப்பது அவசியமாகும். முகவரி, அரசியல் அமைப்பு பேரவையின் பொதுச்செயலாளர், அரசியல் அமைப்பு பேரவை அலுவலகம், இலங்கை பாராளுமன்றம், ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை என்பதாகும். விண்ணப்பங்களை பதிவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும். கடித உரையின் இடதுபக்க மூலையில் OMPக்கான உறுப்பினர்களை நியமித்தல் என்று குறிப்பிடுவது அவசியமாகும். விண்ணப்பங்களை மின்னஞ்சல் ஊடாகவும் அனுப்பி வைக்கலாம். முகவரி கன்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் அட் பார்லிமெண்ட் டாட் எல்கே என்பதாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உறுப்பு நாடுகளுடன் மூலோபாய ஒத்துழைப்பை வலுப்படுத்தி ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பணிகளை தொடர்ச்சியாக நிறைவேற்ற இலங்கையின் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அறிவும் நிபுணத்துவமும் அதன் உறுப்பு நாடுகளுக்கு பல்துறை சார்ந்த சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கான தயார் நிலை ஏற்படுத்த வழிவகுக்கும். உறுப்பு நாடுகளின் சவால்களை குறைப்பதற்கும் சமநிலையான சுற்றாடல் மற்றும் நிலையான அபிவிருத்திகளுக்கும் உரிய அறிவும் நிபுணத்துவமும் அவசியமாகும் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். விசா விநியோகத்தின் மூலம் கடந்த ஆண்டில் 24 மில்லியன் ரூபாய் வருமானம் இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது. தற்சமயம் புதிய விசா முறைமையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் 17 வகையான விசாக்கள் வழங்கப்படுவதாக அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் 30 விசா முறைமை அமுல்படுத்தப்பட்டது. புதிய விசா முறைமையின் கீழ் 5, 6 மற்றும் 10 வருடங்களுக்கான விசா முறைமைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் இந்த விசா வழங்கப்படுகின்றவை சிறப்பம்சமாகும். வெளிநாட்டவர்களுக்கு நாளாந்து வழங்கப்படும் விசாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சிங்கப்பூரில் அமலில் உள்ள விசா முறைக்கு அமைவாக இலங்கையின்
விசா வழங்கும் முறை மேம்படுத்தப்பட இருக்கிறது. இதுபற்றி ஆராய்வதற்கென சிங்கப்பூரின் நிபுணர்கள் குழு எதிர்வரும் 27 தேதி இலங்கை வரவிருக்கிறது. அமைச்சரவையின் அங்கீகாரத்துடனேயே விசா வழங்கும் நடவடிக்கைக்கென VFH நிறுவனம் இழைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஆசியான் அமைப்பில் அங்கம் வகிக்கும் 5 நாடுகளின் தூதுவர்கள் மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகேயை சந்தித்துள்ளார்கள். இந்த சந்திப்பு ஆளுநர் அலுவலகத்தில் அண்மையில் இடம்பெற்றது. ஆசியான் அமைப்பின் உறுப்பு நாடுகளுடனான வர்த்தக உறவுகள் பற்றி இதன்போது ஆராயப்பட்டிருக்கிறது. சுற்றுலா, பொருளாதார ஊக்குவிப்பு உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு, ஐரோப்பிய நாடுகளில் உயர் சம்பளத்துடன் கூடிய தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தரும் பராமரிப்பாளர் பாடநெறிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. NVQ 3, NVQ 4 சான்றிதழ்களை இதன் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். VTA எனப்படும் தொழிற்பயிற்சி அதிகார சபை இந்த பாடநெறியை முன்னெடுக்கிறது. அதிகார சபையின் அக்குரச மத்திய நிலையத்தின் ஊடாக புதிய பாடநெறி இம்மாதம் 14 தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. தொழிற்பயிற்சி அதிகார சபையை தொடர்பு கொள்வதன் மூலம் இதுபற்றிய மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்தி. இஸ்ரேல் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை அல் ஜசீரா ஊடக வலையமைப்பு வன்மையாக கண்டித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலத்தில் இயங்கும் அல் ஜசீரா அலுவலகத்தை மூடுவதற்கு இஸ்ரேல் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்ததைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஜெருசலத்தில் அமைந்துள்ள அம்பாசடர் என்ற ஹோட்டலில் இயங்கி வந்த அல் ஜசீரா அலுவலகத்தை இஸ்ரேல் ராணுவத்தினர் நேற்று சுற்றி வளைத்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ஊடக கருவிகள் வெளியே எடுத்து வரப்பட்ட காட்சியை சர்வதேச ஊடகங்கள் ஒளிபரப்பியது. இஸ்ரேல் அரசாங்கம் எடுத்துள்ள இந்த தீர்மானம் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் தராதரங்களுக்கு எதிரானதாகும் என்று தோஹா நகரை தலைமையகமாக கொண்டியங்கும் அல் ஜசீரா வலையமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவு வழங்குவதாக இஸ்ரேல் அல் ஜசீராவுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரஃபா பிரதேசத்திலிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. கிழக்கு ரஃபாவில் மேற்கொள்ளப்படவிருக்கும் தேடுதலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு ரஃபாவில் தரைவழி மூலமான தாக்குதல்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அங்கிருந்து 100,000 பேர் வெளியேற்றப்பட இருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டின் எதிர்கால பொருளாதார நெருக்கடிகளை தக்கவைப்பதற்கு இலங்கையின் தற்போதைய பொருளாதார மறுசீரமைப்பு திட்டங்கள் வழிவகுக்கும் என்று அமெரிக்காவின் பிரதி நிதிச் செயலாளர் ராபர்ட் கப்ரூத் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தேவையான உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை வழங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 57 வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கவை சந்தித்து அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். இலங்கை முன்னெடுக்கும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்கள் திருப்தி அளிப்பதாகவும் ராபர்ட் கப்ரூத் இதன்போது சுட்டிக்காட்டினார். விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரில் பங்கேற்கும் வீரர்களுக்கான ஏலம் இம்மாதம் 21 தேதி கொழும்பு ஷங்கிரிலா ஹோட்டலில் இடம்பெற இருக்கிறது. LPL சுற்றுத்தொடரில் பங்கேற்கும் 5 அணிகளுக்கான வீரர்கள் இதன்போது தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். ஒரு அணிக்கான உயர்ந்தபட்ச வீரர்களின் எண்ணிக்கை 25 ஆகும். ஒவ்வொரு அணியிலும் தலா 6 வெளிநாட்டு வீரர்களுக்கு பங்கேற்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. IPL சுற்றுத்தொடரில் பங்கேற்கும் ஒவ்வொரு அணியிலும் 23 வயதை விட குறைந்த வீரர் ஒருவர் இடம்பெற்றிருக்கிறார். இருப்பது கட்டாயமானதாகும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான்.
வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் சன்ஷைன் சுகாதார நிறுவனத்தில் நேரடி முதலீட்டை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இதன் பெறுமதி 3,200 மில்லியன் ரூபாவை தாண்டுகிறது. உலக வங்கியின் இணை அமைப்பான சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் சன்ஷைன் நிறுவனத்தின் 14% பங்குகளை இதன் மூலம் தக்க வைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். உலகில் மிகவும் வேகமாக வளர்ச்சி கண்டுவரும் நாணயங்களில் ஒன்றாக இலங்கை ரூபா மாறியிருக்கின்றது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் இந்த வளர்ச்சி பதிவாகியிருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதி 9.1% அதிகரித்திருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய மேலும் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எதிர்வரும் புதன்கிழமையுடன் மழையுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமோ மத்திய மாகாணங்களிலும் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்யலாம். மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையை எதிர்பார்க்க முடியும் என்றும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெல் கொள்வனவு நடவடிக்கை இம்மாதம் 15ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. முட்டையை இறக்குமதி செய்ய நடவடிக்கை. வறட்சியான காலநிலையினால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது. விசா விநியோகத்தின் மூலம் இலங்கைக்கு கூடுதல் வருமானம். காணாமல் போனவர்கள் பற்றிய அலுவலகத்திற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள். இஸ்ரேல் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அல் ஜசீரா ஊடக வலையமைப்பு கண்டனம். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற YouTube வலைதளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.